பதினாறு வயதில் நின்னும் பாலிலா கண்கள் போட்டி பேகி பேண்ட் டீஷர்ட் மாட்டி போகின்ற பெண்கள் போட்டி லவ் லெட்டர் கண்ணால் போடும் ஜூலியட் மங்காய் போட்டி லோ ஜாக்கெட் லோ ஹிப் சாரி சூடிடும் சுடரே போட்டி போட்டி நான் தானே பிரம்மச்சாரி எனக்கு ஏத்த நல்ல ஜோடி அட எங்கேன்னு நான் தேடுறேன் கிடைச்சாக்கா ரொம்ப ஜாலி முடிப்பேனே மஞ்சத்தாலி அட அதுக்காக நான் பாடுவேன் குஷி வரும் அங்க பாரு அழகு நில மெல்ல போகும் தெருவில் உள்ள கண்ணந்தானே பழுத்த பல மின்னல் போலே ஒடியும் வில்ல அட சூட்டர் மெல்ல ஏறி நான் பண்ணது பட்டு சேரே கொழு கொழு இந்த மேனி இவ கிடைச்ச ஐ வில் மேரி பஸ் ஸ்டாப்பில் நிக்கிறது சல்வார் கமிஸ் மாட்டிக்கிட்டு கல்லூரி செல்லும் கரும்பு பின்னால சுத்துறது பட்டமிட்டு எம் மனசு அம்மாடி கொஞ்சம் திரும்பு கண்ணாலே பலபலமிட்டு பாப்பா குழு குழு வென்று சொன்னாலே குடி வருகின்ற பத்து போன பார்த்து புட்ட பார்த்து பார்த்து பேர்த்து புட்ட ஒண்ணு கொள்ளு பேரழகு அம்மன் கோயில் தேரழகு பொதுவுல எல்லாம் டீனேஜ் நான் முடிப்பது எப்ப மேரேஜ் அமையணும் நல்ல நேரம் அடாது வரை நெஞ்சில் பாரம் கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஒண்ணு ரெண்டு பொய்ய சொன்னா என்னாலும் புத்தமில்லையே என்னாட்டம் புத்த கட்ட எத்தனை நாட்டிலிருந்து என் போல சுத்தமில்லையே கண்ணாலே பலபலமிட்டு வென்று சொன்னாலே துடி வருகின்றே நான் தானே பிரம்மச்சாரி எனக்கு ஏத்த நல்ல ஜோடி அட எங்கன்னு நான் தேடுறேன் கிடைச்சாக்கா ரொம்ப ஜாலி முடிப்பேனே மஞ்சத்தாலி அட அதுக்காக நான் பாடுறேன் கண்ணாலே பலபலமிட்டு குழு குழு வென்று சொன்னாலே துடி வருகின்ற கண்ணாலே பலபலம் கணேஷா உனக்கு கல்யாணம் ஆகணும் அம்பால வேண்டிட்டு சுமங்கலுக்கு எல்லாம் ரவிக்க துண்டை வச்சு கொடுத்துட்டு காந்த விழுப்பா அப்படியா ரொம்ப சந்தோஷம் இந்தாங்கம்மா இந்தாங்கம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தங்கச்சி மாதிரி அதனால கல்யாணம் நின்று போச்சுன்னா கால விடு என்ன கைய மிதிச்சாளா அந்த பொண்ணுக்கு கால ஆறு விரல் இப்ப என்ன இருக்கு சாமுந்திரி கலெக்ஷன் படி ஒரு பொண்ணுக்கு ஆறு விரல் இருந்தா அவங்க அப்பனுக்கு கடுமையான ஆஸ்துமா இருக்கணும் நீர் ஏன் இருமுறீர் நான் தான் அப்பா சுத்தம்
கணேசா கல்யாணம் ஆகணும்னு பிள்ளையார்ட்ட வேண்டிட்டு அரச மரத்திலே போய் சீட்டை கட்டு, கண்டிப்பா உன கல்யாணம் நடக்கும். ஆண்டவா ஆண்டவா, என்னது மரத்தையே காணும் ஒரே சீட்டா இருக்கு? இத்தனை பேர் கல்யாணம் நடக்கலையா? சில பேர் கல்யாணம் ஆயிருச்சேங்கிற வருத்தத்துல கூட கட்டிருக்கலாம் இல்லையா? நீ கவலைப்படாத, உனக்கு இம்மிடியட்டா கல்யாணம் நடக்கும். அசிங்கமா இருக்கு. நீங்களும் என் ஃப்ரெண்ட் மாதிரியே கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக சீட்டை கட்டுறீங்க. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற பெருந்தன்மையான முடிவுக்கு நான் வந்திருக்கேன். உங்க வீடு எங்க, வாசல் எங்க? ரெண்டு ஒரே இடத்துல தான். ரொம்ப பாரு, உங்களை எப்ப பாக்கலாம்? இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தா என்ன பாக்கலாங்க. அங்கதான் உங்க வீடா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. என் புருஷனை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரரோட ஓடி போறதுக்காக தான் இந்த சீட்டையே கட்டினேன். நான் நல்லபடியா ஒண்ணுன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. பஞ்சவர்ணா பஞ்சவர்ணா, என்ன முதலாளி, வண்டி கடையில என்ன பண்ற? ஒரு நட்டை டைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு மணி நேரமாவா? நட்டு சிறுசு, போல்ட் பெருசு, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. நான் எவ்வளவு சீக்கிரம் பண்ண பாரு. வெளியே வாடா முண்டா. என்ன முண்டா வருது? நான் இங்க இருக்க முதலாளி. ஏண்டா டம்மி இங்க உள்ள விட்டுட்டு நீ என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணல. உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக டம்மி இங்க சுருக்கிட்டு தம் அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கேன். திருப்பதி மலை வாசா வெங்கடேசா ஏகப்பட்ட கூட்டம். திருப்பதியில என்ன சின்ன சின்ன பசங்களை லட்டு பிடிக்கிறாங்க? நானும் கேட்டேனே, பட்ஜெட் எதிரொலி காரணமா லட்டு சைஸ் சின்னதாக்கி தாங்களா? பொய் சொல்றான், பொய் சொல்றான். சும்மாறா, பெருமாள் விஷயத்துல எவனுமே பொய் சொல்ல மாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வாயா இப்படி மாத்தி பேசுது. இந்த வாய்க்கு இந்த லட்டு தேவையில்லை. அவன் கிடக்குறான் தம்மியா போட்டு தம் அடிக்கிற பையன். கணேசா, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு முதலாளி. பெருமாள் கண்ண திறந்துட்டார் முதலாளி. முதலாளி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதலாளி. என் கல்யாணத்துக்கு நீங்க தான் முதல் முதல் பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க. இந்த உதவி நான் ஐயோன் பார்க்கிட்டேன். அறிவு கட்ட முண்டா, நம்ம தங்கராஜ் கிட்ட கடனா வாங்காம அந்த பணம் கொண்டு போய் கொடுத்துடா போ. ராம் 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 ஹரே ராம். வாங்க வாங்க. வணக்கம. வணக்கம் வணக்கம். உங்க முதலாளி கொடுத்து அனுப்பிச்ச பணம் வந்து சேர்ந்தது. அதுக்கு உண்டான சாருக்கு இந்த பெட்டில இருக்கு. இந்தாங்க. நல்ல காரியம் பண்றப்ப ஏண்டா இப்படி தும்புற? உன் மூக்க ஒன்றாக்கிடுறேன். இந்தாங்க பாத்துக்குங்க. கோழி முட்டை போட்டுடுச்சுன்னு உங்க முதலாளிக்கு போன் பண்ணுங்க. சார் தங்கராஜ் சார், சார் ஒரு 5 நிமிஷம் ஒளிஞ்சுக்கிறேன் சார். யாராவது கேட்டா இல்லன்னு சொல்லிருங்க சார். ஏன்பா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் சார். சார் சரி, போய் ஒளிஞ்சுப்பா. என்ன பயமுறுத்திட்டு போறான்? இன்ஸ்பெக்டர் ஐயா, ஏன் இப்படி மேமுச்சு கிமுச்சு வாங்க ஓடி வரீங்க? ஒருத்தனை தேடி ஓடி வந்தானா, அதுல ஒரு இழப்பு. ஐயோ, உங்க வயசுக்கு மூச்சு விடுறதே ஆச்சரியம். இல்ல வேகமா ஓடி வரலாமா? வாங்க அப்படி உட்கார்ந்து ஆயாசப்படுத்தி உட்காரட்டா. ஆனா எங்க உட்கார்ந்தா என்ன? வாங்க வேண்டாம், தட வேண்டாம். கடைசியா ஒரு தடவை நம்ம வீட்டுல உட்காரட்டும். இன்ஸ்பெக்டர் ஐயா வாங்க, மெதுவா மெதுவா பாருங்க. நேர்த்து குத்துது, வீசுறேன். தொப்பியால வீசக்கூடாது. தொப்பியால வீசக்கூடாதா? இருங்க, நான் பெட்டியாலேயே வேண்டாம். சும்மா இருங்க, நம்ம என்ன திருட்டு தொழில பண்றோம். பெட்டியால வீசக்கூடாது. சார், ரோட்ல ஒருத்தன் உனக்கு போயிட்டு இருந்தான். இந்த மாசம் எந்த கேஸுமே பிடிக்கலையே. அதையாவது பிடிப்போம்னு அவர் விரட்டினேன். நமக்கு டேக்கா கொடுத்து ஓடனானா, அதனாலதான் அந்த இழப்பு. அவங்களை பிடிக்கிறதால உனக்கு என்னையா லாபம்? 5-10 கிடைக்கும்ல சார். நமக்கு 6 பொட்ட பிள்ளைங்க. மூத்த பொண்ணுக்கு 50 சவரம் கேட்கறான். 2வது பொண்ணுக்கு